ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு தண்டை பாணி. சென்னைக்கு டெஸ்னி சோல்ஸில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்னதாக அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு பாடமாக படிச்சுக்குவோம். ஒன்று. இன்னொன்று, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முடிச்சுட்டு மேலே போவோம்ல, அப்போ அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் தவறுகள் செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம வந்து அங்கே போய் திருத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ அதை ஒரு பாடமாகவும் படிப்போம். ரெண்டு, இந்த ரெண்டு விஷயத்திற்காகவும் ஒரு பாடமாக படிச்சுட்டு, படித்த பாடத்தை வந்து நம்ம சரியாக வந்து பாடம் படிச்சிருக்குமா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட்டு வரைக்குமா எக்ஸாம் வைக்கணுங்கள, அந்த எக்ஸாம் தான் இந்த பூமியில் நம்ம எடுக்கக்கூடிய பிறப்பு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இந்த செட்டப்பெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த செட்டப் எல்லாமே முழுக்க முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது என்னமோ நம்மளை போட்டு யாரோ ஒருத்தங்க இப்படி பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம இங்கே பிறந்தோம். பிறவா நிலை பெறுவதற்கு யார் முயற்சி பண்ணணும்? நம்ம தான் முயற்சி பண்ணணும். அப்போ அந்த ஒரு நிலை அடைந்தவர்கள் நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழிபாதை தான் இந்த ஆன்மூலகமும் இந்த பூமியும் எடுக்கக்கூடிய நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பூமியிலன்னு இல்லை, வேறு எந்த உலகத்தில் நீங்கள் போய் பிறந்தீங்கனாலும் சரி, இதுதான் மேட்ரு. ரைட்? இப்போ இந்த மேல் உலகம் போய் பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இதை கேட்கும்போதே வந்து வேப்பங்கொட்டையை கடிச்சாப்பில் இருக்கும். என்னடா அது, பூமியில் தான் இப்படி ஒரு இது இருக்குன்னா மேலேயும் போய் மறுக்க படிக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோசனை இருந்தால், அது ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்? பூமியில் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்பாடுகள் மாதிரியே ஒரு சிலது மேலே இருக்குது. ஸோ இதை ஆக்சுவலாக ரிவர்ஸில் யோசிக்கணும். பூமியில் செய்கிறது மேலே இல்லை, மேலே இருக்கிறதுனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பூமியில் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். ஃபைன். இப்போது ஒரு ஆன்மா வந்து லெவல் 1, லெவல் 2, இந்த லெவல்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெவல் 1, லெவல் 2 இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோமே, அதாவது புது ஆன்மா, அவங்களுக்கு வந்து இன்னும் பெருவாரியாக எந்த விஷயமும் தெரியல, இப்போ தான் பிறப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த லெவல் 1, லெவல் 2 இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இன்னும் மேஜர் ஒயிட் கலரே தான் அவங்கக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கு, எந்த ஒரு கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இன்னும் நடக்கலை. ஸோ லெவல் 1, லெவல் 2 இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கிளாஸ் ரூம் செட்டப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிக்டே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க, ஆன்மூலகம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். இவன் இந்த கிளாஸ் ரூம்லேருந்து அடுத்த கிளாஸ் ரூமுக்கு இருக்கவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், இவன் ஏற்கனவே விளையாட்டு புத்தி பிடிச்சுவேன், இவனும் படிக்க மாட்டான், அடுத்தவனையும் படிக்க விட மாட்டான். அந்த காரணத்தினால பக்கத்தில் யார் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியவே தெரியாது. நமக்கு வந்து நம்மளுடைய அந்த ஒரு அறை போல், ஒரு கிளாஸ் ரூம் போல் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்றார் போலவே அந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்மளுடைய கிளாஸ் ரூம் செட்டப்பில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கட்டடம்னா கட்டடம் தான், அந்த கட்டடம் மாறாது. ஆனால் ஆன்மூலகம் அப்படி கிடையாது. ஆன்மூலகத்தில் நம்மளுடைய குரூப்லேயே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனுடைய விருப்பம் எல்லாமே அவரவர்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு சிலருக்கு இங்கிலாந்தில் இருக்கிற இடம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த அவங்க உட்காந்துட்டு இருக்கிற இடம் இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு கிரேக்கர் தான் பிடிச்சிருக்குன்னா கிரேக்கர் மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு தமிழர்களுடைய பாரம்பரியத்தினுடைய வகுப்பறை தான் பிடிச்சிருக்குன்னு அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத நமக்கு உண்டு. ஆனால் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இது யாருக்கு? லெவல் 1, லெவல் 2 இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி. அவங்க வந்து பாடத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அடுத்து என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து கிடைக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம், அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம், இந்த மாதிரி விஷயத்துலேயே அவங்க வந்து முழுக்க முழுக்க ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் கான்சென்ட்ரேட்டாகவும் இருப்பாங்க. இதை தவிர வேறு எந்த ஒரு ஃபோக்கஸும் அவங்களுக்கு இருக்காது. அந்த லெவல் 2லேருந்து அட்வான்ஸாக இப்படி லெவல் 3 போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது பார்த்தோன்னா, அவங்க நிறைய ஸ்பெஷலைசேஷன் கற்றுக்கக்கூடிய விஷயங்களாக மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அங்கே வரும்பொழுது இப்போ தான் வந்து அடுத்த ஏதாவது ஒரு கிளாஸ் ரூமை வந்து நம்ம எட்டி பார்க்குறது, இல்லை அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறது, நம்ம வாத்தியாருக்கு மீறி வேறு ஒரு சில வாத்தியார்கள், ஒரு கெஸ்ட்டு ஸ்பீக்கர் மாதிரி அவங்கள ஏதாவது பார்க்கறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும். பிகாஸ் நம்ம வந்து இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது எது ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சிலருக்கு ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். மனுஷங்களை ஹீல் பண்ணுறது, மிருகங்களை ஹீல் பண்ணுறது, இயற்கையை ஹீல் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில வித்தைகள் மாதிரி எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கற்றுக்கிறதுக்கு வரும்பொழுது அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வைட் ஆகணும். நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே மட்டுமே உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு கேஸ் மூலமாக அவர் இது பண்ணுறார், நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். கேஸ் நம்பர் 48. இந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷனாக மாறக்கூடியது, கொஞ்சம் ஹையர் லெவல் சோல் போகிறக்கு, ஒரு இன்டர்மீடியரி லெவல், லெவல் 3 போகக்கூடிய இருக்கக்கூடிய ஆன்மா. அப்போ அந்த டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் என்ன உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே ஏதோ உட்காந்துருப்பீங்களா, வேறு எங்கேயுமே போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அவ்வப்பொழுது அப்பப்போ அக்கேஷ்னலாக நான் மட்டும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான அனுமதி அப்படிங்கிறது உண்டு. எப்படி இந்த அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய குருவும் அவங்களுடைய குருவும் ஃபஸ்ட்டு பேசிக்குவாங்க, இந்த மாதிரி என் பையன் வரலான்ட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா அவர் ஓகே, அங்கே மாட்டேன்னு ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்கன்னு பாருங்களேன்.
அதனால் அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுவிட்டு அப்பப்போ போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு. ஏன் அப்பப்போ போகிறதுக்கு, ஏன் நினச்ச நேரத்தில் போயிட்டு வரலாம்ல? ஏய், நினச்ச நேரத்தில் போகலாம், இன்னும் மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவனுக்குன்னு ஒரு பாடம் இருக்கும், எனக்குன்னு ஒரு பாடம் இருக்கும். நான் இப்படி போயிட்டே இருந்தேன், நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு ஏதாவது இது பண்ணி எனக்குன்னு சொல்லி கொடு அதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவனுடைய பாடமும் அங்கே கெட்டு போய், என்னுடைய பாடமும் கெட்டு போய், இது அர்த்தமில்லாத ஒரு விஷயம். அப்போ என்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் நான் இங்கே பார்க்கணும். என் பிறப்பை நான் எடுத்துகிட்டு வரும்போது நான் எப்படி உருப்படுறதுக்கு வழி இருக்கணும் அதை நான் பார்க்கணும். அடுத்தவங்க பிழப்பையும் சேர்த்து கெடுக்கக்கூடாது. இதனால தான் அங்கே வந்து பெருசாக இந்த யாரும் போய்க்க மாட்டாங்க. தவிர நம்ம ஒரு வழிப்பாதையில் போயிட்டுருப்போம், நம்ம சோல் குரூப்பு எல்லாம் ஒட்டுக்காக தான் பிறக்கும் எப்படி இருந்தாலும். அப்போ நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டேன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். பொறாமை இல்லை. அப்போ நமக்கு முன்னாடி போனால் நம்ம இன்னும் ஆன்ம முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கான், நான் லேக் ஆகிட்டே இருக்கேன். இதுதான் அவங்களுடைய மனசில் இருக்கும். புதுசு புதுசாக ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கலாம். அப்போ அந்த கற்றுக்கிறதுலாம் நான் லேக் ஆகிட்டே இருக்கேன், கூட இருக்கவும் போயிட்டே இருக்கான், அப்போ எனக்கு முன்னாடியே ஓடிட்டே இருக்கான். இந்த பயத்தினால இந்த பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு போகிறேங்கிறதுல யோசனையெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஒட்டுக்காக எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கலான்னு. அந்த லெவல் த்ரீக்கு ஹையர் லெவலெல்லாம் போக 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 இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த பக்கத்து கிளாஸ் ரூம் போகிறதுக்கு அனுமதி அப்படிங்கிறது உண்டு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, நீ ஏன் உன் குரூப் விட்டு அங்கே போனேன் அந்த கேள்வி முதல்ல கேட்குறாரு. என்னுடைய சோல் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டுத்தனம் பிடிச்ச பசங்க, அவங்களுக்கு எது மேலேயும் ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை, நான் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த சோல் குரூப்புமே பயங்கர ஒரு சீரியஸான ஆட்கள், ஏதோ ஒன்று விஷயத்தையும் அப்படி கற்பூரமாட்ட பிடிச்சிக்குவானுங்க. இன்னும் வேகமாக கற்றுக்கிட்டு அவங்களுடைய குரோத் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத்து. அப்போ அவங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படும்னு என் குருக்கிட்ட சொன்னேன். அவங்க அந்த குருக்கிட்ட சொல்லி பேசி பார்த்தாங்க, அப்பப்போ வந்து வரதுக்கு எனக்கு அனுமதி உண்டு. அப்போ நான் கரெக்டாக அங்கே போகும்போது என்ன பார்த்தேன் அப்படிங்கிற டாக்டர், கரெக்டாக அங்கே போகும்பொழுது என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ஒரு அவங்க எல்லாமே நண்பர்கள் மாதிரி தான், ஒரு நண்பன் இங்கே மேலே இருக்கான், இன்னொரு நண்பன் கீழே போயிட்டான், பூமிக்கு பிறப்படுத்திருக்கான். அப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய ஆள் வந்து உன்னோடய ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லி கனவுல வந்து மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கான். இந்த பூமியில் பிறந்தவன் வந்து அந்த மெசேஜை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிட்டான். தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து அந்த மெசேஜை போட்டுட்ருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கனவை மறந்துட்டான், தியானத்தில் போய் உட்கார்ந்து அந்த பழைய நினைவை ஞாபகப்படுத்தி பார்க்குறக்கு பார்த்துருக்கான். அந்த ஆக்சுவலாக சொன்ன மெசேஜ் இல்லாமல் இவனாக அடிஷ்னலாக என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணி சொன்ன செய்தியை தப்பாக புரிஞ்சு இவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவனுக்கு வந்துருச்சு. அப்போ இவனும் இறந்து மேலுலகம் வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு இப்போ வாக்குவாதம், ஏ நான் மெசேஜ் கொடுத்தேன் உன்னை யாரா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னதுன்னு இவங்க சொல்ல, இவன் இருந்துட்டு ஏ நீ ஒழுக்கமாக கொடுத்துருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கா, நீ ஏண்டா தப்பாக கொடுத்தேன்னு இவன் சொல்ல. அப்போ டாக்டர் கேட்குறாரு, இந்த சூழ்நிலையில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த பக்கத்து கிளாஸ் ரூம்லேருந்து போனேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அங்கே என்ன நடக்குதுன்னு நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். சரிப்பா, அப்போ அங்கே என்ன தான் நடந்தது, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அடிதடியெல்லாம் கிடையாது, ஆன்மாக்களுக்குள்ளே அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது, அங்கே அடிதடி இல்லை. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமல் இவங்க சொல்லும்போது இவங்களுடைய பாயிண்ட் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் கேட்குற, கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்னா, ரெண்டு பேரும் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவன் மெசேஜ் அனுப்புறதுலேயும் தப்பு இல்லை, இவன் தப்பாக ரிசீவ் பண்ணதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா மனுஷ மூளைக்கு அந்தளவுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, இதுக்கு வேறு வழி இல்லை. அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு, அதனால் அவன் தப்பாக அதை வந்து செயலாக மாற்றுறதுக்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன ரிசல்ட், வேறு என்ன வழின்னு அவங்க கடைசியாக ஒரு இதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அவன் தப்பாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரே மெசேஜை தொடர்ந்து நிறையா தடவை பாஸ் பண்ணும் பொழுது அந்த மைண்ட் வந்து அதை கிராஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே வழி இதுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இதிலிருந்து உனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய ஒரு பாடம் கிடச்சிருக்கு, என் குரூப்காரங்க அங்கே விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இங்கே வேறு இவனுக்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கானுங்க, எனக்கு இங்கே வந்தது ஒரு பெரிய பாடம் கிடச்சிது, இவங்களுடைய டிஸ்கஷனை நான் வேடிக்கை பார்த்ததுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் கிடச்சது இல்லை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், தான் அனுபவபூர்வமாக நடந்தது. அவன் லைஃப்பில் ஒருத்தன் பிறப்பே எடுத்துகிட்டு வந்து அதை ஆயுசு பூரா வாழ்ந்து மேலே வந்திருக்கான், இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத வச்சு எனக்கு இப்படி ஒரு செய்தி கிடச்சிருக்கு, இது இது எவ்வளோ பெரிய விஷயம், எனக்கு இதுவே பெரிய விஷயமா இருக்குமே, ஏன் வாழ்க்கை நான் பூமிக்கு பெறப்படுத்து போகும்பொழுது இல்லை என்னோடய சோல் குரூப்பில் இருக்க ஒருத்தன் பெறப்படுத்து போகும்பொழுது இதை வந்து நான் டாக்டிக்கலாக என்னால் யூஸ் பண்ண முடியுமே, இப்போ இது ஒரு பெரிய ஒரு பாடம் தானே, அதனால் இதை நான் பெரிய அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ஆன்மா அப்படி திரும்பி வந்ததாக இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஆன்மாக்களுமே இப்போது இந்த கிளாஸ் ரூம்லேருந்து அந்த கிளாஸ் ரூமுக்கு வாத்தியார் அனுமதிச்சார் போனாங்க, ஆனால் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரி போகக்கூடியவங்களை வந்து ரொம்ப வாங்க வாங்க உட்காருங்க வங்காளி அப்படின்னு வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவன் லெவல்லையே இருக்கவன் தான் அவனும் அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட இருந்து இவனுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவன் பெருசாக மதிக்க கூட மாட்டாங்கம்மா. ஆனால்
ஒரு ஹையர் சோல்லாம் வரும்பொழுது வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வேணுங்கிற மரியாதையெல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடியது என்ன வேணாலும் முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை வாங்கிக்கிறதுக்கு உண்டான இதுக்கு பார்ப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது சுயநலம் இல்லை, எல்லாருமே அந்த பிறவாநிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நோக்கம். ஸோ அங்கே ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அனாவசியமாக ஒரு காரியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல எள்ளளவும் ஒரு நாளும் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரே மாதிரி இந்த கிளாஸ் ரூம் செட்டப்பு ஒரே வாத்தியார் தான் இருக்குமெண்ணா கிடையாது. இந்த வாத்தியார்கள்லேயே வந்து வேறு வேறு ஸ்பெஷலைசேஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கெஸ்ட்டு ஸ்பீக்கர், இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் ஷாப்பு செமினார்லாம் கண்டக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் அதே மாதிரி அந்த மாதிரி கெஸ்ட்டு ஸ்பீக்கர் வருவாங்க. அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அவங்க சொல்லித்தருவாங்க. இதுக்கு வந்து அந்த ஒவ்வொரு சோல் குரூப்புக்கு நிறைய வரவேற்பு இருக்குமா, ஏன்னா நம்ம வாத்தியாருக்கு நமக்குன்னு ஒரு இருக்கும் ஒரு செட்டப் இருக்கும், அதை சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து போகும்போது நம்ம கற்றுக்குவோம். திடீர்னு ஒருத்தர் ஒரு புது வித்தையோடு வரும்போது அது நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கும் இல்லையா, ஏய் வெறும் பெரிய வித்தக்காரனா அவங்க டென்மோ புதுசாக ஒரு வித்தை இருக்குது கற்றுக்கலான்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அந்த ஆர்வத்தில் இந்த மாதிரி கெஸ்ட்டு ஸ்பீக்கர் அதை அட்டன் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் நிறைய பயங்கர ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் பிறந்து மேலுலகம் போகும்பொழுது இந்த மனுஷனுக்கு என்ன உணர்வுகள் இருந்ததோ, உண்ட உணவு, அதுக்கப்புறம் பருகுன அந்த பானம், ஸோ இந்த தொட்டு பார்த்த அந்த உணர்வு எல்லாமே, இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகள் மூலமாக இருந்த உணர்வுகள் எல்லாமே இந்த ஞாபகம் அந்த மேல் உலகம் போகும்பொழுது இருக்கும். உடல் தான் இருக்காது, ஆனால் அந்த ஞாபகங்கள் முழுக்க முழுக்க மேல் உலகம் அப்படிங்கிறது போகும்பொழுது இருக்கும். இந்த மாதிரி ஞாபகங்களை அவங்க மறுபடியும் வந்து ஒரு அனுபவமாக அங்கே எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் தாராளமாக அவர்களால் எடுத்துக்க முடியும். உடல் கிடைக்காது, ஆனால் அந்த ஞாபகங்களை மறுபடியும் அவர்கள் உணர்ந்து பார்க்கணும். ஸ்விம்மிங் பூலுக்கு போனது, இல்லை கடலில் போய் குதிச்சது, இல்லை அந்த மலையில் ஸ்கை டைவிங் பண்ணது, இந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்துன்னு பார்க்கணுன்னா அந்த அப்படியே ஆஹா சூப்பராக இருக்கிறா அந்த ஞாபகம் வந்து நம்மளை வந்து ஏற்படுத்திக்கலாம். பட் இந்த உடலோடு இருக்கும்பொழுது அந்த கிடைச்ச அந்த 100% அந்த ஒரு சுகம் அங்கே மேலே போனால் அப்படி கிடைக்காது. பிகாஸ் அங்கே உடல் இல்லை, அந்த உடலுடைய ஞாபகங்கள் தான் அந்த இடத்துல இருக்குது. பட் ஸ்டில் ஏறத்தாழ ஒரு அளவுக்கு நம்மளால் அதை அனுபவித்து பார்க்க முடியும். இன்னொரு சில நேரங்கள்லாம் பிரேக் டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அப்போது அந்த கொஞ்சம் ஹையர் சோலெல்லாம் போகும்பொழுது பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு நமக்கு அனுமதிங்கிறது கிடையாது. ஆனால் அங்கே காமன் ஏரியா அப்படிங்கிறது இருக்கும். எப்படி நம்ம இன்டர்வல்ட்ட கிரவுண்டில் போய் விளையாண்டுருக்கோம் இல்லையா, சரி அந்த மாதிரி அங்கே ஒரு காமன் ஏரியா அப்படிங்கிறது இருக்கும். அங்கே எல்லா சோல் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களும் அங்கே வருவாங்க. அங்கே யாருக்குமே தடை தாமதங்களே கிடையாது, அங்கே யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம் சரிங்களா. அப்படி ஒரு ஆன்மா கூட இவர் டாக்டர் வந்து கிளையண்ட்டை எடுத்து இது பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரேக் டைம் இருக்கும், அங்கே போய் நான் வந்து என்னுடைய சோல் குரூப் இல்லாமல் நான் என் சோல் குரூப் கூட நான் மேக்ஸிமம் இருக்க மாட்டேன், இந்த மாதிரி மற்ற சோல் குரூப்ஸ் இருக்கவங்க கூட போய் நான் வந்து பேசி ஜாலியாக என்ன எது அப்படிங்கிறதெல்லாம் பேசி கொஞ்சம் ஜோக் சொல்லிக்குவோம். அப்புறம் நான் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, அப்போ அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன். டாக்டர் ஏன் அப்படிங்கிறாரு, நாளைக்கு என்ன ஒரு பிறப்பு எடுக்க வரும்பொழுது இவனுடைய எக்ஸ்பர்டீஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டால், இவன் வந்து என் கூட ஒரு உறவாக வந்து பிறந்தான் அப்படின்னு சொன்னால் அது மூலமாக நான் என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அடையலாம்ல, அதுக்கு எனக்கு முதல்ல அவனை பற்றி தெரியணும்ல, அந்த ஒரு இதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை வந்து அந்த இடத்துல நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவேன், அவெல்லாம் அஃபிலியேட்டட் குரூப்ஸ் பக்கத்து வேறு சோல் குரூப்ஸ், ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. பெண் ஆன்மாக்களாக பிறக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, ஒரு தோட்டம் துறவு இருக்கிற மாதிரி அழகாக அப்படி மலர்கள் இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம், ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி அப்படி பயங்கர ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கெல்லாம் போவாங்களாம். ஹையர் சோல் போக 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 அந்த ஆன்மா ஆன்மாங்கிற தன்மையோடு தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க தன்னை வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ அவங்கள வந்து சுட்டி காட்டிக்க மாட்டாங்க ஹையர் போக போக போக, பிகாஸ் ஆன்மாக்கு ஆண் பெண் அப்படிங்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் அந்த இளம் ஆன்மாக்கள் அந்த லெவல் 1 லெவல் 2 இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த ஒரு அஃபினிட்டி இருக்கும். ஒரு பிறப்பு ஆணாக எடுத்தாங்கன்னா ஆணாவே தான் பிறந்துட்டே இருப்பாங்க, ஒரு பிறப்பு பெண்ணாக பிறந்தாங்கன்னா பெண்ணவே தான் பிறந்துட்டு இருப்பாங்க, அடுத்த ஒரு ஜெண்டருக்கு வந்து அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஜாலியெல்லாம் சிரித்து பேசி எல்லாம் விளையாண்டுருப்பாங்களா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இதெல்லாம் ஒவ்வொரு கிளையண்ட்டு சொன்ன விஷயம், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஜாலியாக இருக்கும். அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் வந்து ஆண்களை பார்த்து சொன்னாங்க, ஏய் நான் சொல்கிறது ஒழுக்கமாக கேளு, அப்படி கேட்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த பிறப்பில் நான் உனக்கே பொண்டாட்டியை வந்து உன்னை டார்ச்சர் பண்ணிடுவேன் அப்படின்லாம். சும்மா அது விளையாட்டை ஜாலியாக சிரித்து பேசியிருக்கு. இதெல்லாம் இதுதான் புரியுதா ஏன் அந்த லெவல் 1 லெவல் 2 ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு. அவங்களுக்கு அந்த விளையாட்டு புத்தி தான் அதிகமாக இருக்கும், இந்த லைஃப் மேலே ஒரு சீரியஸ்னஸ் அந்த பிறவாநிலை அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. வாழ்க்கை அப்பா ஜாலியாக இருக்குடா சூப்பராக இருக்குது அப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருப்பாங்க. அந்த உடம்புனுடைய சுகம் வந்து அவர்களுக்கு அதிகப்படியாக தெரியும் தேவைப்படும், அதனால தான் அந்த இடத்துல அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனிமை விரும்பிகளாக அதிகமாக அவர்கள் இருப்பாங்களாம். நம்ம சோல் குரூப்பில் பாடம் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதே நேரத்தில் எப்போ வேணாலும் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வாத்தியார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும் போயிட்டு வா அப்படின்றவாங்க. அங்கே பாடம் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம வெளியே போகிறோன்னா வெளியே போய்க்கலாம். அந்த தனிமையை விரும்பக்கூடிய ஆன்மாக்கள் நிறைய அந்த இடத்துல இருக்கும். இப்போது சாமியார் இப்படி தனியாகவே இருக்கார், அந்தளவுக்கு தனிமை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே
நம்ம இந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் போயிட்டு வரோம், இந்த ரிட்ரீட் மாதிரி போயிட்டு வரோம்ல, ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் அந்த மாதிரி போயிட்டு வரோம்ல, 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி தனியாக ஒரு தற்காலிகமான ஒரு தனிமை விரும்பிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் நிறைய இருக்குமா. இந்த தனிமையில் இருக்கும் பொழுது கிளாஸ் ரூமில் உட்காந்து வாத்தியார் பாடம் சொல்லி தந்து கற்றுக்கிட்டதை விட இவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் நடந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மா வந்து தன்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த கூட மாதிரி இப்படி முடஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு ஏன் இது நடந்தது எது நடந்ததுன்னு தனக்குத்தானே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்குவோம். அந்த ஒரு ஆன்மா இவர் ஒரு கிளையண்ட்டாக வந்தப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் உண்டு. இதில் என்ன பியூட்டினா, ஒரு சில ஆன்மாக்கள் பயங்கர அட்வான்ஸ்டாக ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் பாடம் படிக்கிறதுக்கு கிளாஸில் இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்பெஷலைசேஷன் கற்றுக்கிறதுக்கு அந்த கிளாஸில் இருக்கவே மாட்டாங்க. அந்த வகுப்பில் இருக்க மாட்டாங்க. அந்த வாத்தியார் பாடம் சொல்லி தரது கேட்கவே மாட்டாங்க. தனிமையிலேயே அவங்க அதிகப்படியான நேரம் இருப்பதற்கு விருப்பப்படுவாங்களாம். அங்கே போய் அந்த தபோ நிலையில் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு ஏன் நடந்தது எதுனால நடந்தது இதெல்லாம் அந்த லிங்கேஜில் இருப்பாங்க. அதிகப்படியாக அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கிறது அவர்களுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்குமா. என்ன தான் அந்த பாடம் படிக்காமல் வகுப்பில் இருக்காமல் வாத்தியார் சொல்கிறதில் அந்த பாடத்தை கவனிக்காமல் இருந்து இவங்க தனிமையில் அதிகப்படியான நேரத்தை கழித்தாலும் கூட இவங்க என்ன ஸ்பெஷலைசேஷனில் வந்து படிக்கணும்னு நாங்கள் பாடம் சொல்லி தரோம்னா அதில் வந்து பயங்கர ஒரு டேலண்டடான ஆளாக இருப்பாங்களாம். இந்த பூமியில் பிறப்பெடுத்து வரும்பொழுது அவங்க எக்ஸ்போனென்ஷியல் சூப்பராக அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இருக்குமா, பூமியினுடைய வாழ்க்கையை சூப்பராக கடந்துட்டு போயிருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இயற்கையாகவே திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஆன்மாக்களுக்குமே இந்த தனிமைக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால், உள்ளுர அவங்களுக்கு என்ன தான் பூமி மேலே ஒரு விருப்பம் இருந்து அந்த புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செட்டப் இருந்தாலுமே அந்த ஆன்மாக்குன்னு உள்ளுர ஆத்மார்த்தமாக என்ன ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த இறைநிலையோடு மறுபடியும் போய் கலந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குமா. அதற்கு உண்டான ஒரே வழி என்னென்னா தனிமையில் இருக்கக்கூடியது தான். அந்த தனிமையில் இருக்க 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 அந்த இறைநிலையோடு நம்ம நெருங்கிட்டே இருப்போம். அதுக்கு மெனக்கெட வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலுமே அது நம்மை விவரிக்க முடியாத அளவுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அவ்வளோ நெருக்கமாக அந்த இறைத்தன்மை கிட்ட போயிடும். பட் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு இதாயிரும், நம்ம திருப்பி நம்மளுடைய சோல் குரூப்புக்கு வந்துடுவோம். அதுலேயே வெறியுண்டு இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. பட் அந்த மாதிரி ஆட்கள் நிறையா பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. அடுத்து நிறைய அந்த பூமியினுடைய செட்டப்லாம் பூமி போலவே அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உருவாக்கிக்குவாங்க. ஸோ அது என்ன இருக்குது, மிருகங்களினுடைய ஆன்மக்கள், அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நினைந்திருங்கள், நான் உங்கள் இடத்துல பண்ணேன். ஸோ அடுத்த நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். யா சரி, நாளைக்கு பார்க்கலாம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள், நான் உங்கள் இடத்துல பண்ணேன். நன்றி, வணக்கம்.